சாக் வேண்டு அல்லது விரும்பு. கவிதா கா சாராம்சம். ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி தேசபக்த் கவிகை உன்கி கவிதா ஓங்கா ஹர் சப்த ராஷ்டிர பிரேம சே ஓத் புரோதுகை பிரகிருதிக்கே மோக் வியாபார் மேம்பி உன்கோ ராஷ்டிர பாவனா ஜல்கதீகை. ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி தேசபக்த் கவிகை. திரு மாக்கன்லால் சதுர்வேதி ஒரு தேசபக்தி நிறைந்த கவிஞர். உன்கி கவிதா ஓங்கா ஹர் சப்த ராஷ்டிர பிரேமசே ஓத் புரோதுகை. அவருடைய கவிதைகளில் ஒவ்வொரு சப்தமும் தேச அன்பினால் அறிவொளி ஊட்டப்பட்டது. ஓத் புரோதுகை. பிரகிருதிக்கே மூக் வியாபார் மேம்பி உன்கோ ராஷ்டிர பாவனா ஜல்கத்திகை. இயற்கையினுடைய அமைதியான வியாபாரத்திலேயும் தேசிய உணர்வு நிறைந்திருப்பதாக கூறுகிறார். ஜல்கத்திகை பாவனா ஜல்கத்திகை நிரம்பியிருக்கிறது. பிரஸ்துத் கவிதா மே தேஷ்பக்த் பாவனாசே பர்பூர் ஏக் புஷ்ப ககதாகை. பிரசுரிக்கப்பட்ட இந்த கவிதையில் தேசபக்தி உணர்வுடன் நிரம்பியிருக்கிறது. ஒரு மலர் சொல்வது போல இருக்கிறது. ஒரு மலர் சொல்கிறது, தே புஷ்ப ககதாகைக்கு உசே சுர்பாலா மே ககனோங் மேம் குந்தே ஜானேக்கி சாக் நகிகை. அப்சரஸ், சுர்பாலான அப்சரஸ், அப்சரஸினுடைய ஆபரணங்களாக இருந்து தேய்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. கிசி பிரேம் கி மாலா மேம் ரககர் உஸ்கி பியாரிக்கோ லல்சாயிக்கு இச்சா நகிகை. எந்த ஒரு காதலினுடைய மாலையாக இருந்து காதலியுடைய அன்பை அடைவதற்கும் விருப்பமில்லை. சாம்ராட்கே சவோங்கி மாலா பன்னேக்கி சாக் நகிகை. எந்த ஒரு மாமன்னனுடைய சவத்தில் மாலையாக இருந்து வருவதற்கும் எனக்கு விருப்பமில்லை. தெய்வோங்கி சிற்பர் சடுக்கர் அப்படி பாக்கியப்பர் கர்வ கர்ணேக்கி சாக்பி உன்கே மண் மேம் நகிகை. தேவர்களுடைய சிரத்தில் விழுந்து தேவர்களுடைய தலையில் சூடுவதற்குள்ள அங்கே சூடுவதற்கும் கர்வப்படுவதற்கும் எனக்கு விருப்பமில்லை. தேவர்களுடைய தலையில் சூடுவதற்கும் எனக்கு விருப்பமில்லை. அதாவது எந்த ஒரு அப்சரசினுடைய ஆபரணங்களில் தேய்வதற்கும் விருப்பமில்லை. காதலனுடைய மாலையாக இருந்து காதலியை மகிழ்வதற்கும் விருப்பமில்லை. மாமன்னனுடைய சவ ஊர்வலத்தில் அந்த மாலையாக இருப்பதற்கும் விருப்பமில்லை. தேவர்களது தலையில் சூடிக்கொள்வதற்கான அதில் ஏறி பெருமைப்படுவதற்கும் எனக்கு விருப்பமில்லை என்று ஒரு மலர் தனது விருப்பத்தை சொல்வது போல இருக்கிறது. பிறகு அந்த மலர் என்ன விரும்புகிறது என்பதை கவிஞர் அழகாக எடுத்துரைக்கிறார். மறுபடியும் இதில் பிரசுத் கவிதாமியம் தேசபக்த் பாவனா சே பர்பூர் ஏ புஷ்பர ககுதாகை. ஒரு மலர் சொல்வது போல இது அமைந்திருக்கிறது. இவைகளெல்லாம் விருப்பமில்லை. ஓ ராஷ்டிர பிரேமி புஷ்ப, அந்த தேசபக்தி நிறைந்த பூ சொல்கிறது. வன்மாளி சே ககுதாகை, வன்மாளினா ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மாவிடம் சொல்லுது. தும் முஜே சோடுக்கர் உஸ் ராஸ்தே மே பேங்குதோ ஜிஸ் ராஸ்தே சே ஹோக்கர் தேஷ் கி ரக்ஷா கேலியே அப்னி பிராணோங் கி பலி சட்டானே அனேக் வீர் ஜாத்தே ஹோ மே உன்கே பைரோங்கி சேஜ் பன்கர் அப்னே பாக்கியப்பர் கர்வ கர்ணா சாக்தாகை. அதாவது தும் முஜே சோடுக்கர் உசே ராசே மே பேங்க் தோ ஜிஸ் ராசே பர் ஹோக்கர் தேஷ் கி ரக்ஷா கேலியே அப்னி பிராணோங்கு பலி சட்டானே அனேக் வீர் ஜாத்தேகே. என்னை தூக்கி வீசி விடுங்கள் அந்த பாதையில். அதாவது அங்கே தேசத்தை நல்லுயிர் காத்து நல்லுயிர் தந்து தேசத்தை காத்து கொண்டிருக்கும் வீரர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காலடியில் எங்களை வீசிவிடுங்கள், என்னை வீசிவிடுங்கள். மே உன்கோ பைரோங்கி சேஸ் பன்கர்
அப்னி பாக்கிய பெர் கர்வ கர்ணா சாக்தாகும். அவர்களது காலடியில் பட்டு நசுங்கி விடுவதை நான் எனது பாக்கியமாக கருதுகிறேன். ஓ ராஷ்டிர பிரேமி புஷ்ப வன்மாளிசே ககுதாகை, வன்மாளிசே ககுதாகை சொல்லுகிறது, தும் முஜே சோடுகர் உஸ் ராஷ்டிரமே பேங்குதோ, அந்த வழியில் என்னை வீசிவிடுங்கள். ஜிஸ் ராஸ்தேசோ ஹோக்கர் தேஷ்கி ரக்ஷா கேலியே அப்னே பிராணோக்கு பழி சட்டானே அநேக் வீர் ஜாத்தே ஹோ, தேசத்திற்காக நல்லுயிர் தருகின்ற வீரர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். மே உன்கே பைரோங்கி சேஸ் பண்ற அப்னே பாக்கிய பெர் கர்வ கர்ணா சாக்தாகும். நான் அவர்களது காலடியில் பட்டு நசுங்கி விடுவதை நான் பாக்கியமாக, நான் எனது கௌரவமாக கர்வமாக கருதுகிறேன். அதுதான் எனது விருப்பம் என்று கூறுகிறது. ஒரு மலர், த புஷ்பக்கி அபிலாஷா என்பது போல ஒரு மலர் தனது அபிலாஷையை சொல்கிறது. எனக்கு ஒரு அப்சரசினுடைய ஆடை ஆபரணங்களில் உரசுவதற்கு விருப்பமில்லை, மாமன்னனது சவ ஊர்வலத்தில் விருப்பமில்லை, காதலனுடைய மாலையாக இருக்க விருப்பமில்லை, வேறு எதற்கு விருப்பம்? வீரர்களுக்கு காலடியில் பட்டு மெதிவதற்கு விருப்பம் என்று கூறுகிறது. தன்யவாத்.